हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल। इनकी नम्बर चैनल रोम्बे सूपरान हेल्तियान पूंड कोलंबु एप्पडी पाकलाम। इंद पूंड कोलंबु रोम्बे हेल्थ बेनिफिट्स अधिकमार करते कुलंद पेरत्तिरुक्क पेंगल वन्दत्तु इदिये एड़त्तकरतु रोम्बे नल्लतु। वारत्तुक्कु ओरु रेंडु मुरैयावदु एड़त्तुक्कलाम। इदु लैक्टेशनुक्कु रोम्ब रोम्ब हेल्प पन्नुम। பால் கொடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த பூண்டு குழம்பு. இது சுலபமாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. அது கூடவே சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஜாஸ்தி வேண்டாம். பூண்டு குழம்புக்கு வெங்காயம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வெங்காயம் போதும். இது ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு பூண்டு, அதாவது ஒரு 4 கட்டை பூண்டு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா முழுசாக கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா வேகணும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லாவே எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. அது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளியும் ஜாஸ்தி வேண்டாம், ஏன்னா புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். தக்காளி மசிஞ்ச உடனே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. அது மிக்ஸ் ஆன உடனே மசாலா கரியாமல் இருக்கிறதுக்காக நாம் தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பூண்டு நல்லா வேகணும். ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நாம் ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வந்துட்டு 1 கப் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன் கரைச்சி. அதையே நாம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு சிம்மிலேயே வந்துட்டு ஒரு 8-10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு கடைசியாக நாம் கொத்தமல்லி இலை தூவி நாம் இறக்கிடலாம். ரொம்பவே சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது சாதம், தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான மேட்சாக இருக்கும். ரொம்பவே கோல்டாக இருக்கிற டைமில் வந்துட்டு இது நம்ம எடுத்துக்கலாம், நல்லது உடம்புக்கு. அதே சமயம் உடம்புக்கு நல்லா ஹீட்டு கொடுக்கும். கோல்டு பாடி இருக்கிறவங்க வந்துட்டு இது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.